வணக்கம் தமிழா, வெல்கம் டு கேடிஎஸ் ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மன்னிப்பு வேண்டுகிறேன். ஏன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் என்னும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்மளால் போட முடியல. சரி, கம்மிங் டு த டாபிக். இன்றைக்கி என்ன டாபிக்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து போன வீடியோவில் நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், உங்களை அடுத்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னடானா, கெஸ்ஸே பண்ணலை. ஒரே ஒரு ஆள் மட்டும் கெஸ் பண்ணியிருந்தார். அவர் பேர் வந்து திரு. பேரே வந்து மங்களகரமாக இருக்குது. அந்த திரு வந்து அவரோட பேரை வேற சொல்ல சொல்லியிருந்தார். அவர் என்ன கெஸ் பண்ணியிருந்தார்னா, வந்து டாகை வந்து எப்படி பொருளை சர்ச் பண்ண வைக்கிறது ப்ரோ அப்படின்னு. பட் வந்து அதுவுமே வந்து ஒரு ராங்கான கெஸ் தான். என்ன விஷயம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நிறைய பேர் அந்த வீடியோவில் காமனாக கேட்டிருந்த ஸ்டாண்டர்டான ஒரு க்வெஸ்சன் வந்துருந்துச்சு எனக்கு. எப்படி லவ் பேர்டை பழக்கிறது, ஹவு டு டேம் அ பஜ்ஜி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ரெக்கையை வெட்டிட்டு பழக்கிறது, இன்னொன்று வந்து சின்ன பிள்ளையிலே வாங்கி, அதாவது பறக்க முடியாத வயசில் வாங்கி பழக்கிறது. நான் வந்து ரெக்கையை வெட்டிட்டு தான் வந்து பழக்கப்படுத்தினேன். அதுதான் வந்து அடுத்த வீடியோவை போடலான்னு இருக்கேன், எப்படி வந்து பஜ்ஜிஸை பழக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கான டாபிக் வந்து சிறப்பான டாபிக். என்னென்னா வந்து டாகோட லாங்குவேஜ் நம்ம எப்படி கற்றுக்கிட்டு டாகோட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவிலேருந்து நான் ஒரு முக்கியமான வந்து முடிவு எடுத்திருக்கேன். அது என்ன முடிவுனா, மதன் கௌரி அண்ணா மாதிரி சிங்கிள் டெக்லேயே வீடியோ எடுத்து முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது நல்ல முடிவா இல்லை கெட்ட முடிவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். டாக் லாங்குவேஜ்னா நீங்கள் பாட்டுக்கு வந்து அது குலைக்கிறத வச்சு நம்ம பௌவோ அப்படின்னு குலைச்சிதுன்னா அது ஒரு பாஷை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதோட ஆக்ஷனை வச்சு நம்மளுக்கு நிறைய விஷயத்தை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணும். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அது எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. முதல் விஷயம், அதோட கையை தூக்கி உங்கள் தொடையில் வச்சிச்சுன்னா அது வந்து நான் தான்ட்டா இங்கே ராஜா, நான் தான் வந்து டாமினண்ட்டான ஒரு கேரக்டர் இங்கே அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது காலை எடுத்து டப்புன்னு தட்டி விட்டுட்டு அதட்டிடணும். டக்குன்னு அதட்டிட்டு இங்கே நான் தான் டாமினண்ட் அப்படிங்கிறத அதுக்கு புரிய வச்சிடணும். செகண்ட் விஷயம், அதுக்கு நேர்மாறா அதோட மூக்கையோ முகத்தையோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் தொடக்கில் வச்சுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கப்போ, டே நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்டா, என்னை நீ கண்டுக்கிறவே மாட்டேற, எல்லாத்தையும் கண்டுக்கிறேன், என்னை கண்டுக்க மாட்டேற அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் டாகோட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ விளையாடுறதோ என்ன செஞ்சிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்த விஷயம், ரொம்ப டாக் வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு க்யூட்டாக ஒரே ஒரு கையை மட்டும் இப்படி ஏறி இப்படி ஆட்டுச்சுன்னா உங்களை எதுக்கோ கூப்பிடுதுன்னு அர்த்தம். அது வந்து சாப்பாடாக இருக்கலாம், எனக்கு பசிக்குதுடா சோறு போட்டு அப்படின்னு கேட்குறதா இருக்கலாம், எனக்கு விளையாடுற மூடு இருக்குது விளையாட வாடா அப்படின்னு கேட்குறதா இருக்கலாம், என்னமோ உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குதுன்னு அர்த்தம். என்னமாச்சும் இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அந்த பொருளை வந்து ஆசையாக பார்த்து எனக்கு இது வேணும்னு கேட்குறதா இருக்கலாம். நாலாவது விஷயம், யான்ஸ், அதாவது வந்து கொட்டை. அடிக்கடி ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்து கொட்டை விட்டுகிட்டே இருந்துச்சுன்னா நான் உங்களோட பயங்கர அட்டாச்மெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். உனக்கும் எனக்கும் பயங்கர அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்த விஷயம், உங்கள் முன்னாடி வந்துட்டு அப்படியே அழகாக யூட்டன் அடிச்சுட்டு திரும்பிட்டு இப்படி உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கோச்சுக்குச்சு நினைக்கக்கூடாது. அது வந்து என்ன நினைக்குதுன்னா, உங்களை வந்து பயங்கரமாக நான் நம்புகிறேன், ட்ரஸ்ட்டு உங்கள் மேலே எனக்கு பயங்கர ட்ரஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கப்போ வந்து பயங்கரமாக கொட்டாய் விட்டுட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல வந்து நீங்கள் பாட்டுக்கு நான் வந்து என்ன வந்து பயங்கர அட்டாச்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. வாக்கிங் கொடுக்குறப்ப அந்த மாதிரி கொட்டாய் விட்டுச்சுன்னா, சுற்றி வந்து எனக்கு நிறையா பழக்கம் இல்லாத நாய்கள் இருக்குது, என்னை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிரு, எனக்கு வந்து இங்கே வந்து நான் வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அடுத்த விஷயம், அதோட நாக்கை வச்சு மூக்கு அடிக்கடி நக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து இங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அடுத்த விஷயம், ரெண்டு காதையும் அப்படியே நட்டமாக தூக்கி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன், என்னமாச்சும் பண்ணணும் விளையாடணும், என்னமாச்சும் இந்த நேரத்தில் நான் பண்ணியாகண்டா குடு குடுன்னு ஓடும், அவங்ககிட்ட வரும், விளையாட சொல்லி கேட்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அது கூட கொஞ்சம் விளையாடணும், கொஞ்சம் விளையாடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாம் ஒன்று தான். அடுத்த விஷயம், அதுக்கு நேர்மாறா ரெண்டு காதையும் தொங்க போட்டு, இல்லாட்டி முக்கியமாக லெஃப்ட் காதை தொங்க போட்டு ரைட் காதை தூக்கி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இடம் வந்து சுத்தமாக ஒத்துப்போகலை, எனக்கு வந்து சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இல்லை, புது வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த நேரத்தில் உங்கள் டாக் வந்து தடையை கொடுத்து இது ஓ வீடு தான், இது ஓ இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்க வேண்டும். அடுத்த விஷயம், ஒரு வந்து அதோட வாலை கீழே இறக்கி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இந்த இடத்துல இது வந்து உங்கள் வீட்டு நாய்க்கு கிடையாது வெளி நாய்க்கு பொருந்தும். வாழை கீழே இறக்கி நீங்கள் திடீர்னு ரோடில் நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு நாய் உங்களை ஏத்தாப்பில் வந்துட்டு வாழை கீழே இறக்கி லைட்டை அப்படி ஷேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து நான் தொலைஞ்சு போயிட்டேன், என்னை கைட் பண்ணுங்க அப்படின்னு அந்த நாய் வந்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுன்னு அர்த்தம். அதே இது அந்த வாழை கீழே இறக்கி வேமா ஆட்டுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, கன்ஃபார்ம் நீ தான்டா என்னை கைட் பண்ணணும், என்னோடய முழு பொறுப்பே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம்.
அப்படி அந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்போ வெளியே போனாலுமே கீழே இப்போ வால் போட்டு இப்படி ஆடிட்டே இருக்கும், அதுக்காக தான் அர்த்தம். ஆனால் அடுத்த விஷயம், அதோட வாலை வந்து மேலே தூக்கி பயங்கர வேகமாக ஆட்டுச்சுன்னா, இங்கே நான் தாண்டா கிங்கு, நான் சொல்கிறத நீ கேளு, வா நான் உன்னை கைட் பண்ணுறேன், உனக்கு இடம் தெரிலையா நான் உன்னை கைட் பண்ணுறேன் வாடா அப்படின்னு சொல்கிறது தான் இப்படி வாழை மேலே தூக்கி ஆட்டி காட்டும். இன்னொரு விஷயம், அதோடய கண்ணை வந்து பயங்கரமாக ஓப்பன் பண்ணி இப்படி காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோபமாக இருக்கேன் கிட்டக்கே வராத ஓடி போயிரு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு வந்து ஒரு முன்னும் எப்படி சொல்கிறது, முன்னெச்சரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த விஷயம், அதோட காலை அதோட வாலை வந்து ரெண்டு கால் ரெண்டு பின்னங்காலுக்கும் நடுவில் விட்டு இப்படி ஆட்டுச்சுன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த இடத்துல, எனக்கு பயங்கர பயமாக இருக்குது, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுறா அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அடுத்த விஷயம், அதோட கண்ணை சிமிண்டிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். கண்ணை வந்து உங்கள் முன்னாடி வந்து இப்படி சிமிடி சிமிடி காமிச்சிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என் உங்கள் டாக் என்ன பிடிக்குன்னு உங்களுக்கே தெரியும், அந்த விஷயத்த நீங்கள் கன்ஃபார்ம் செஞ்சே ஆகணும் வந்துட்டு. இதில் அடுத்த விஷயம், அதோட டீத்தை ஓப்பன் பண்ணி நம்ம சிரிக்கிற மாதிரி அது சிரிக்கிற மாதிரி காட்டும். அப்படி சிரிச்சிச்சுன்னா அது சிரிக்குதுன்னு நினைக்கிறாதீங்க, அது வந்து சாப்பாடு டயத்தில் தான் முக்கவாசி இப்படி பண்ணும், சாப்பிட்டு இருக்க டயத்தில் தான் அந்த மாதிரி முக்கவாசி பண்ணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சாப்பாடு கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி காட்டும். சாப்பாடு கிட்ட போனால் சிரிக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க, திரும்பி கிட்டக்கு போகாதீங்க. அப்படி பல்ல காட்டுச்சுன்னா, என்னடே இது ஏன் சாப்பாடுறா, ஓனராக இருந்தாலும் ஏன் சாப்பாடை நீ தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஓனர் மட்டும் இல்லை, நாயாக இருக்கட்டும், எது கிட்டக்கு அதுக்கிட்ட வந்தாலும் பயங்கரமாக பல்ல காட்டி அதோட அக்ரஷனை காமிக்கும். அடுத்த விஷயம், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் டாக் திடீர்னு இப்படி தலைக்குப்புறம் இப்படி பிறண்டு, அதாவது அப்சைட் டவுன் அப்படி பிறண்டு நாலு காலை மேலே தூக்கிட்டு இப்படி வந்து உங்களை அப்படியே ஒரு அழகாக க்யூட்டாக ஒரு லுக் விடும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து உங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணுறேன், நீ தான் எனக்கு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என் வாழ்க்கையில் கிடச்ச நீ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதா அதுக்கு அர்த்தம். அந்த டயத்தில் அதோட வயிற்றில் நீங்கள் தடை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே உங்களை பிடிச்சி போயிடும், இன்னும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்கள் ஆயிடலாம். ஓகே நண்பா, இன்றைக்கான டாபிக் வந்து நம்ம முடிவுக்கு வந்துடும், இந்த டாப்பிக்கோட முடிவுக்கு வந்துடும். அடுத்த வீடியோ வந்து நான் லவ் பண்ணி எப்படி பழக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோ சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.